கர்மாவை வந்து கொண்டு வரதே நம்ம தான் மேடம். நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம செய்கிற விஷயங்கள் பற்றி கர்மாவை வந்து மேடம் நம்ம தான் மேடம் சேர்த்துக்கிறோம். நம்ம முன்னோர்கள் வந்து மேடம் ஒரு சில விஷயங்களை பண்ணால் அவங்க கொடுக்குற சொத்து வர்ற மாதிரியே நமக்கு கர்மா வரும் மேடம். இது ஒரு பக்கத்து இருந்தாலும் ஒரு மனிதனை என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு ஆள் துவைப்பாங்க, இன்னொருத்தர் அதில் அயன் பண்ணி தருவாங்க. அப்போ ரெண்டு குடும்பத்தை நீங்கள் நிச்சயமாக வாழ வைக்கிறீங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் நிச்சயமாக வாழ வைக்கும் பொழுது உங்களுடைய கர்மா மைனஸ் பந்தாவான கார் 50 லட்சம் ரூபா காரில் இறங்கணும், இல்லை ஆடிக்யூஷனில் போய் 2 கோடி ரூபா காரில் கூட இறங்கினாலும் நம்ம புத்தி எப்படி வேலை செய்யணும், அங்கே போ வேலை விளக்கு வாங்கிட்டு போக மாட்டோம் மேடம். நம்மளே நம்ம கர்மாவை உருவாக்கிக்குவோம். அங்கே போடக்கூடிய விளக்கை மட்டும் வாங்க மாட்டார் மேடம். அப்போ இவரே இவருடைய கர்மாவை அந்த இடத்துல உருவாக்கிறார். கோவில்களில் போய் விளக்கு போடுறது நம்ம கர்மா போகணும் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிறர் போட்ட விளக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு குயவனை வாழ வைப்போம். எது புது விளக்கு வாங்கினா யாரை வளர்க்குறீங்க, ஒரு குயவன். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச கர்மா தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த கர்மானா என்ன, அதை போக்கவே முடியாதா, எப்படிங்க போக்குறது, எப்படிங்க நல்லா வாழறது, இது எல்லாவற்றிற்கும் விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே சார் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் நந்தனம் ராமானுஜனே தஞ்சம், சுடி கொடுத்த சுடுகுடி கோதி நச்ச ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜாகிந்த் ஜெய் ஸ்ரீராம். சார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு வந்து சொல்லக்கூடிய காரணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கர்மா அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து சொல் தான் சார். இந்த கர்மானா என்ன, அது எப்படிதான் எங்களை வந்து பிடிச்சிக்குது, அதுல இருந்து நாங்க வெளியிலேயே வர முடியாதா, இது எல்லாத்திற்கும் அவங்களுக்காக தீர்வு கொடுங்க சார். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன் மேடம். கர்மாவை எப்படி நம்ம சேர்த்துக்கணும், கர்மாவை எப்படி நம்ம விடலாம், இதுதான் உண்மையான விஷயம். இப்ப நம்ம கர்மாவை வந்து மேடம் நம்ம தான் மேடம் சேர்த்துக்கிறோம். நம்ம முன்னோர்கள் வந்து மேடம் ஒரு சில விஷயங்களை பண்ணால் அவங்க கொடுக்குற சொத்து வர்ற மாதிரியே நமக்கு கர்மா வரும் மேடம். இது ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயத்தை நிறையா பண்ணிட்டு நம்ம நல்லா இருப்போம், திருப்பி நம்மளே நம்ம கர்மாவை உருவாக்கிக்குவோம். கர்மாவை வந்து கொண்டு வரதே நம்ம தான் மேடம். நம்மளுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம செய்கிற விஷயங்கள் பற்றி. இப்போ மேடம் ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறார், ஜம்முன்னு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுறார். தன்னுடைய துணியை துவைத்து அயன் பண்ணி போட்டால் அவருக்கு நிச்சயம் கர்மா வரும் மேடம். ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் ஒரு புது விஷயம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் கர்மா அப்படின்னா நம்ம கர்மாவை கொண்டு வந்துடும். நம்ம துணியை நம்மளே துவைச்சு நம்மளே அயன் பண்ணிக்கிட்டு அந்த நீங்கள் அந்த மாதிரி ஆளுனா நிச்சயமாக உங்கள் கர்மா உங்களுக்கு ப்ளஸ் மேடம், மைனஸ் ஆகாது. அப்போ என்ன செய்யணுங்கிறதா நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு துவைக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம துணிகளை கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை விளக்கே தர மாதிரி நம்ம அயன் பண்ணி நம்ம வாங்கி நிச்சயமாக போட்டோம்னா நம்ம கர்மா மைனஸ். இப்போ அதே கேள்விக்கு பதிலும் சொல்லிடுவேன், உங்களுக்கு ப்ளஸ்ஸையும் சொல்கிறேன் மைனஸையும் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்ம பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம சாதாரணமாக இருந்தாலும் ஒரு மனிதனை என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு ஆள் துவைப்பாங்க, இன்னொருத்தர் அதில் அயன் பண்ணி தருவாங்க. அப்போ ரெண்டு குடும்பத்தை நீங்கள் நிச்சயமாக வாழ வைக்கிறீங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் நிச்சயமாக வாழ வைக்கும் பொழுது உங்களுடைய கர்மா மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸே ஆகாது. நம்ம தான் நம்ம விஷயத்தை வரும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே அயன் பண்ணிக்கிறீங்க, உங்கள் வீட்டிலே துணியை துவச்சி நீங்களே அயன் பண்ணிங்கன்னா கர்மா உங்களுக்கு உண்டு. உண்மையான விஷயத்த சொல்கிறேன். அப்போ பிறரை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் மனநிலையில் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மேடம். இந்த விஷயத்தை நீங்கள் என்ன எப்பயுமே நீங்கள் அயன் பண்ணல 100% நீங்களே அயன் பண்ணாதீங்க, பிறர்கிட்ட கொடுத்து அயன் பண்ணி போடுங்க மேடம். ஓகே சார், சிந்திக்க வைக்கக்கூடிய விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த விளக்கம் என்ன கொடுக்க போறீங்க? இப்போ மேடம் நம்ம பெரிய ஆளாக இருப்போம் மேடம், போய் இறங்குறது காரில் பந்தாவான கார் 50 லட்சம் ரூபா காரில் இறங்கும், இல்லை ஆடிக்யூஷனில் போய் 2 கோடி ரூபா காரில் கூட இறங்கினாலும் நம்ம புத்தி எப்படி வேலை செய்யணும், அங்கே போ வேலை விளக்கு வாங்கிட்டு போக மாட்டோம் மேடம். நம்மளே நம்ம கர்மாவை உருவாக்கிக்குவோம். கோவிலுக்கு போகும். ஆமாம் மேடம், அங்கே உள்ள விளக்கை அப்படியே எடுத்து தட்டிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்கெட்டில் நெய் எடுத்துகிட்டு போவாங்க, திரிய போடுவாங்க, அந்த விளக்கை தட்டிட்டு போட்ட விளக்கில் விளக்கேற்றினாவே கர்மாவை உருவாக்கிட்டாங்க மேடம். இதுதான் உண்மை. எப்படின்னா மேடம் நம்ம என்னென்னா நெய் வாங்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு, திரி வாங்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அந்த இடத்துல தீப்பெட்டி கூடயும் வாங்கிடுவார், கை துடைக்க துணி எடுத்துக்குவார், எல்லாம் வாங்குவார். ஆனால் அங்கே போடக்கூடிய விளக்கை மட்டும் வாங்க மாட்டார் மேடம். அப்போ இவரே இவருடைய கர்மாவை அந்த இடத்துல உருவாக்கிறார். கோவில்களில் போய் விளக்கு போடுறது நம்ம கர்மா போகணும் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பிறர் போட்ட விளக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு குயவனை வாழ வைப்போம். எது புது விளக்கு வாங்கினா யாரை வளர்க்குறீங்க, ஒரு குயவன். இப்போ குயவன் வந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். அப்போ என்ன பண்ண நம்ம எல்லா பொருட்களும் மாறிடுச்சு.
இப்போ நம்ம வீட்டில் வந்து பானை வச்சு தண்ணி குடிக்கிறதில்ல, பானையில் சட்டியில் சாப்பிட்றதில்ல, எல்லாம் மாறிட்டோம். ஒரு விளக்கு செய்யக்கூடிய குயவனை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. அப்போ 10 விளக்கு போடுங்க, 20 விளக்கு போடுங்க, இதில் எனக்கு கான்செப்டே இல்லை, 9 போடுங்க, 100 போடுங்க. ஆனால் எல்லாமே புது விளக்காக வச்சு போடுங்க, அப்போ உங்கள் கர்மா வந்து மைனஸ்ஸு. நீங்கள் பழைய போட்ட ஒரு விளக்கை எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் கர்மா ப்ளஸ்ஸு. அப்போ எந்த விளக்கு போடணும் நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு குயவன் குடும்பம் நிச்சயமாக அதை நம்பி தான் அவன் குழந்தை இருக்கும், படிப்பு இருக்கும், அவன் குழந்தைக்கு திருமணம் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். அடுத்த வேளை சாப்பாடே அதை நம்பி தான் இருக்கும். ஓகே மேம், அப்போ இந்த விஷயத்துக்கு யாரை வாழ வைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்ம கைவினைஞர்களை வாழ வைக்கும் பொழுது தான் நம்ம கர்மா இன்னைக்கு மைனஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த விளக்கை பழைய விளக்கை எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் கர்மா ப்ளஸ்ஸு. அப்போ எது வேணும் நீங்களே முடிவெடுத்துங்க மேடம். அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மேடம் 3வது விஷயம் மேடம், இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் மேடம், நான் யாரும் பெரிய பணக்காரரோ இதை பற்றியே சொல்லலை, தன்னுடைய கர்மாவை உருவாக்கிக்கிறாங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். என்றைக்குமே மேடம் 1 கோடி ரூபா போட்டு கார் வாங்கிடுவார், 2 கோடி ரூபா போட்டு கார் வாங்குவார். கார் வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா, இவரே தான் காரை ஓட்டுவார். இதுதான் பெரிய கர்மா. அதுல என்ன சார் தப்பு? கார் வச்சிருக்காரு, கார் ஓட்டுறாரு, இதுதான் மேடம் நம்ம தப்பு. 2 கோடி ரூபா கார் போட்டு நம்ம வாங்குறோம், ஆடிக்யூஷனா வாங்கிங்க இல்லையா, லம்போனி கூட வாங்கிங்க. ஆனா சாதாரண கார் கூட வச்சுங்க, 25 லட்ச ரூபா காரா இருந்தாலும் சரி, இனோவா இருந்தாலும் சரி, நம்ம கார் வச்சிருக்காங்க சொந்த கார் அப்படியே வச்சுக்குவோம் மேடம். ஏன் நம்ம பெரிய லெவலில் போய் பேசிக்கிட்டு, இப்போ அந்த இடத்துல ஒரு டிரைவர் போட்டு ஓட்டும் பொழுது அவங்களுடைய மனநிலை அற்புதமான மனநிலை. ஏன் நான் சொல்கிறேன்னா மேடம், அந்த டிரைவர் ஆகப்பட்ட இவர் காரை ஓட்டல நிறைய ஃபோன் வரும். இப்போ காரை ஓட்டுவாரா ஃபோனை பார்ப்புவாரா? இப்போ இவனுக்கு பணம் தரணும், அவனுக்கு பணம் தரணும், இவனுக்கு செக் பண்ணணும். இந்த ஒரு 2 கோடி ரூபா கார் வச்சுக்கன்னா காரில் உட்காந்து சும்மா போக முடியாது மேடம், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். இப்போ கார் ஓட்டல டிரைவிங் பண்ணுறதுல கவனம் செலுத்த முடியாது. அப்போ இந்த கர்மாவை போக்குறது யாரானா அவன் டிரைவர் தான். அப்போ ஒரு டிரைவரை நம்ம 1 கோடி ரூபா கார் வாங்கியிருந்தாலும் ஒரு டிரைவரை வச்சிருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை நம்பி யார் இருக்கா? ஒரு டிரைவர் குடும்பம் அந்த இடத்துல பிழைக்கிறாங்க. இதுதான் உண்மை மேடம், நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம். நான் வந்து யாரையும் தவறாக பேசணும், யாரையும் இழைச்சி பேசணும் இல்லை. ஒரு டிரைவர் குடும்பத்தை வாழ அவனை இதை விட்டால் என்ன பண்ண போ, டிரைவர் தெரியும் அவனுக்கு. அப்போ இதுதான் அவனுடைய வாழ்க்கையை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10,000 கேட்குறா, 20,000 கேட்குறா, நிச்சயமாக ஒரு டிரைவர் வச்சு 100% ஓட்டும் பொழுது உங்களுக்கு மனம் வந்து எப்படி இருக்குன்னா லேசாக இருக்கும். நம்ம பாட்டு நம்ம காரில் உட்காந்துருக்கோன்னா தொழிலை பல வகையில் பெருக்கலாம். அந்த காரில் போகிற நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய கிங் ஆகலாம். அந்த டிரைவிங் வேலையை பார்த்தா உன் உயிரை அவன் காப்பாற்றுவான், நீ வந்து உன் கர்மாவை மைனஸ் ஆக்குற. இதுதான் உண்மையான விஷயம் மேடம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை இதை மறந்துடுறாங்க மேடம். இதுதான் உண்மை விஷயம் மேடம். சூப்பர் சார். இப்போ சொந்தமாக கார் வச்சிருக்காரு, இப்போ அவரே வந்து ஊபர், ஓலா, டாக்ஸி அந்த மாதிரி வந்து ஓட்டுறாரு அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கை சிறக்க என்ன பண்ணலாம் சார்? மேடம் அவங்க தான் அழகாக காரை வாடகைக்கு ஓட்டுறாங்க, ஓட்டட்டும், நான் அதுக்குள்ளே வரல. இப்போ ஊபர் ஓட்டுறாங்கன்னா மேடம், இப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க மேடம், நம்ம இப்படி தட்டினா ஊபர் வருது, ஓலா வருதுன்னா ஊபர் ஓலாக்காரனு ஒரு நாளைக்கு 1,000,000,000,000,000 சம்பாதிக்கிறான்னு யாருக்குமே தெரியாது மேடம். இதுதான் உண்மையான கணக்கு. இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம ரெகுலராக போகிறோம், ஒரு ஆட்டோக்காரன் தெரியும், ஒரு கால் டாக்ஸிக்காரன் தெரியும்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அடுத்த விஷயமே இதுதான். நீங்கள் கேள்வியாக கேட்டுட்டீங்க, சூப்பரான கேள்வி. இப்போ 35% அவங்களுக்கு பணம் போயிடும் மேடம், அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கணும். அந்த நீங்கள் கால் பண்ணி போட்டால் உடனே 35% எடுத்துருவோம். யாருங்க அந்த ஓலாக்காரனாலும் ஊபர்காரன்? ஒரு நாளைக்கு 500,000,000,000 ரூபா சம்பாதிக்கிறான் இந்தியாவில் மட்டும். அப்போ ஆட்டோவாரை விட்டு காரை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நமக்கு தெரிஞ்ச டிரைவர் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக யாரை பண்ணுவோம், நம்ம டிரைவருக்கு டைரெக்டாக கால் பண்ணி ஊபர் போடாமல் ஓலா போடாமல் போங்க, முடியாத பட்சத்தில் போட்டுங்க. ஆனால் நம்ம ஒரு சில நிலை ஏழ்மை மனநிலை, நம்ம இவனையே கூப்பிட்டா புரிய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காதிங்க. நிச்சயமாக இதுதான் பெரிய மாற்றம். அந்த ஓபரில் ஓட்டுறவனுக்கும் அவனுக்கும் உள்ள தீர்வு இதுதான் மேடம். சிந்திக்க வைக்கக்கூடிய விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க? இப்போ மேடம் நம்ம நினச்சிக்கிறோம் மேடம், நம்ம வாழ்க்கையில் யாரை ஹாப்பியாக வச்சுருந்தா நீங்கள் பெரிய ஆளாகலாம்னா மிகப்பெரிய ஹாப்பியாக வச்சுருக்கணும், நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா சொத்தை எல்லாமே ஆம்பளை பேர்லையே வச்சுக்கோங்க மேடம். யார் பேரில் வச்சுக்கோங்க மேடம்? தன்னுடைய மனைவி பேரில் கூட எழுத மாட்டார், தன்னுடைய குழந்தை பேரில் எழுத மாட்டார், தன்னுடைய அம்மா பேரில் எழுத மாட்டார். இவர் என்ன பண்ணுவோன்னா எல்லா சொத்துமே ஆணே வச்சுக்கணும்னு நினைப்பார் மேடம். இந்த மாதிரி ஆண் பேரில் உள்ள அனைத்து சொத்துமே நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் கர்மா மேடம், அது அனைத்துமே ப்ளஸ்ஸு. ஆனால் என்னைக்கு தன்னுடைய மனைவி பேரில் ஒரு சொத்தை வாங்குகிறான், தன்னுடைய பிறக்குது ஒரு பெண் குழந்தை பிறந்து அவள் வளர்ந்து பெரிய மனுஷியாகிறா, அவள் பேரில் ஒரு சொத்து வாங்குறது, தன்னுடைய தாய் பேரில் ஒரு சொத்து வாங்குறது,
இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மைனஸ் மேடம். அவனுடைய கர்மாவை கழிக்கிறான். தானே சொத்தை வச்சுக்காம சொத்தை தன்னுடைய தாய் பேர்லையும் மனைவி பேர்லையும் தன்னுடைய குழந்தை பேர்லையும் எழுதலாம் பாருங்க. பெண் பேரில் அவன் தான் பெரிய வெற்றியாளர் மேடம். பெண் பேரில் நல்லா கவனிங்க. பெண் வந்து சொத்து நீங்கள் பெண் பேரில் வாங்கினீங்கன்னா அதை இப்போ கேட்க வந்தேன் சார். இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாலும் அந்த பையன் பேரில் எழுதக்கூடாதா? வேணாம் மேடம், பையன் பேரில் தான் சொத்து போயிருமா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பையன் ஆண்கிட்ட இருக்கிற சொத்தை தானே ஆணுக்கே எழுதாதீங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், பெண்ணுக்கு தானே எழுத சொல்கிறேன். பெண்ணை வந்து பெருமைப்படுத்துங்க. ஒரு காலத்தில் பெண் வீட்டுக்கு விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க, நீ பெண் எவ்வளோ வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு வாழ்க்கை குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக பெரிய வெற்றி. ஏ பொண்டாட்டி பேரில் சொத்து வாங்கினா பொண்டாட்டி நம்மளே காலி பண்ணிடுவாடா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைனஸ். இதுதான் உண்மை. நம்ம என்றைக்குமே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற எண்ணத்தோட மனைவி பேரில், தாய் பேரில், தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை பேரில், பெரியவருக்கா சின்னவருக்கா, அவளுக்கு ஒரு சொத்து வாங்க, இவளுக்கு ஒரு சொத்து வாங்க, அம்மா பேரில் வாங்க, மனைவி பேரில் வாங்க. அப்போ சொத்தை பெண் பேரில் வாங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வெற்றி மேடம். சூப்பர் சார், அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க? இதே தான் மேடம் விஷயம். ஒரு ஆண் என்ன பண்ணுவார்னா தான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிச்சிருவார் மேடம். ஆனால் ஒரே குடும்பத்தில் அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கும், இவர் ஒருத்தர் இருப்பார், இவங்க அப்பா இருப்பார், இவங்க அம்மா இருக்க மாட்டார். என்னன்னா அவர் பொண்டாட்டி தான் காப்பி போடணும், அவர் பொண்டாட்டி தான் சமைக்கணும், அவர் பொண்டாட்டி சமைச்சா தான் சாப்பிடுவார், தன்னுடைய மனைவி கையில காப்பி போட்டு கொடுத்தா சாப்பிடுவார். பெரிய கோடீஸ்வரர், என்னுடைய சொந்தக்காரர், ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கலாம். ஒரு மண்ணாங்கட்டி யாரை காப்பி குடிக்கணும் அப்படிங்கற ஒரு அன்பின் வெளிப்பாடு மேடம். ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது மேடம் வாழ்க்கையில. இதுதான் மேடம் பிளஸ் ஆக்குறது கர்மாவை. கர்மாவை நான் எப்படி நீங்க கூட்டுறீங்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன் மேடம். இப்ப கர்மாவை கூட்டக்கூடிய விஷயத்த சொல்றேன். தன்னுடைய மனைவியை எப்படி வச்சிருக்கணும், தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி வச்சிருக்கணும் மேடம். அப்ப மனைவிக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒரு வேலையால் ஒரு சாதாரண ஒரு விதவை இருக்காங்க, ஒரு கொஞ்சம் ஒரு காய்கால ஊனமுற்றவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டு சமைச்சு கற்றுக் கொடுக்கலாம். ஒரு கூடமட வீடு கூட்டுறதுக்கு பாத்திரம் கழுவ இது மாதிரி ஆட்களை போட்டு தன்னுடைய மனைவியை முதலாளியாக யார் ஆக்குறானோ அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளர் மேடம். அவன் தான் கர்மாவை மைனஸ் பண்ணுறான்னு அர்த்தம். கர்மாவை கூட்டுறவன் தான் பொண்டாட்டி தான் வேலை செய்யணும் நினைப்பான் மேடம். இது உண்மையான விஷயம் மேடம். ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், தன்னுடைய மனைவிக்கு ஒரு துணையாக ஒரு வீட்டில் வந்து ஒரு விதவை பெண்களையோ இல்லை யாரோ கைம்பெண்கள் சாராதான யாரோ ஒரு ஆளை போட்டு ஹெல்ப் பண்ணும் பொழுது அவன் பெரிய வெற்றி. அந்த குடும்பம் பிழைக்கும் மேடம். அப்போ மீதி வீட்டில் சாப்பாடு இருக்குது ஏதாவது இருக்குன்னா நிச்சயமாக வேலையாளுக்கு ஒரு சாப்பாடு, இவனுக்கு ஒரு சாப்பாடு போடக்கூடாது. இது அடுத்த விஷயம். நான் என்ன பொருட்கள் இருக்கோ அதை கொடுக்கும்பொழுது அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்தில் பிழைச்சிக்குவாங்க மேடம். அருமை சார், அடுத்த தகவல் சார். இப்போ மேடம் நம்ம கர்மா எப்படி வரணும்னா நிறைய பணம் வச்சுருப்பார், கோடி கணக்கில் வச்சுருப்பார். தான் வீட்டில் பெண்ணுக்கு குழந்தையே நடக்காது, திருமணம் நடக்காது, தான் வீட்டில் பையனுக்கு திருமணம் நடக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% என்ன பண்ணணும்னா இவர் வந்து பிற ஏழை அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகள், அதாவது நம்மளுடைய தரை கீழ்த்தளம் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இவர் தங்கத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் மேடம். அதாவது தங்கத்துக்கு தாலின்னு இல்லை, படிப்பு உதவியோ கல்வி உதவியோ இல்லை துணிமணி எடுத்து கொடுக்குறது ஏதோ ஒரு விஷயம். அப்போ ஊரா விட்டு குழந்தையை ஊட்டி வளர்த்தா தாங்குள்ளங்க தானாக வரும். அப்போ பிற குழந்தைகளுக்கு நிச்சயமாக நீங்கள் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணும்பொழுது உங்களுடைய கர்மா மைனஸ். தம்மளே எல்லா சொத்தையும் வச்சுக்கிறோன்னா அது ப்ளஸ். அப்போ எல்லாருக்கும் கொடுத்து உதவுங்க, பெரிய மாற்றத்தை உணருங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்பு உதவி பண்ணுங்கள், நிச்சயமாக துணிமணி எடுத்து கொடுங்க. திருமணம் ஆகாத குழந்தைக்கு திருமண உதவி பண்ணுங்கள். குழந்தை பெரு அதாவது நடக்க போகிறது வசதியே இல்லைன்னா வளகாப்பு பண்ணி வைங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணும்பொழுது 100% நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் கர்மா நம்மளை விட்டுட்டு போகணுன்னா பிறரையும் நம்மளோட வச்சு வாழ்கிற வாழ்க்கை தான் அவனைத்து வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை மேடம். அற்புதம் சார், மகள் வித்து மகள் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபதற்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலைபெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வரும். பாரத் மாதாக்கு ஜெய். ஜாய் ஹிந்த். ஜாய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம கையிலே சார் நமக்காகவே பகிர்ந்துட்டாரு இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.